இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரபு ரேவதி நடித்து பாண்டியராஜன் டைரக்ஷனில் கன்னி ராசி என்ற பெயரில் 1985 ஒரு படம் திரைக்கு வந்தது. 33 வருடங்களுக்கு அப்புறம் கன்னி ராசி என்ற பெயரில் மீண்டும் ஒரு படம் தயாராகுது. இதில் விமல் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக வரலட்சுமி நடிக்கிறாங்க. பி ஹமீம் இப்ராஹிம் தயாரிக்கிறாரு. விமல் வரலட்சுமி ஜோடியுடன் பாண்டியராஜன், ரோபோ சங்கர், யோகி பாபு ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாங்க. எஸ் செல்வகுமார் ஒளிப்பதிவு செய்ய விஷால் சந்திரசேகர் இசையமைக்கிறாரு. பாடல்களை யுகபாரதி எழுதியிருக்காரு. எஸ் முத்துக்குமரன் இந்த படத்தை டைரக்ட் செய்கிறாரு. படத்தை பற்றி முத்துக்குமரன் கூறும்போது, நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படம் தயாராகுது. படத்தில் பேசப்படும் அளவுக்கு விமல் வரலட்சுமியோட காதல் காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன. கதைப்படி கதாநாயகன் விமல் குடும்பத்தினர் அனைவரும் கன்னி ராசி. எல்லோருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அதனால் நான் காதல் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், பெற்றோர்கள் நிச்சயிக்கும் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற லட்சியத்துடன் இருக்கிறார் கதாநாயகன். இந்த நிலையில அவருடைய வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு குடிவருது வரலட்சுமியோட குடும்பம். இரண்டு குடும்பத்தினரும் சந்தித்துக் கொள்ளும் போது என்ன நடக்குது என்பதை நகைச்சுவையுடன் சொல்லியிருக்கிறோம். படப்பிடிப்பு தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருது.